மனசுக்குள்ள விஜய் சார் இருக்காரு, அதனால நீ அந்த படத்துக்கு போன. உண்மையா இல்லையா? பக்காளி டிக்கெட்டு விலை 2000-3000 விட்டுச்சு. ஐயோ எனக்கு சாப்பாடு கஷ்டமா இருக்கு, நான் போக மாட்டேன் அப்படின்னு யாரா சொன்னீங்களா? இல்லை, 3 மணி ஷோக்கு காலையில் 2 மணிக்கே வந்து நீங்கள் வந்து படத்தில் மாஸ்க் காட்டணும், நம்ம தியேட்டருக்கு முன்னாடி மேலதான் அடிக்கும்போது சட்டையெல்லாம் கழட்டிட்டு ஆனீங்கள. ஒரு டைரக்டருமே ஒரு ஹீரோவுமே படம் எடுக்கும்போது இந்த படம் வக்காலி ஓடக்கூடாது அப்படின்னு நினச்சி படம் எடுக்கிறாங்க. படம் ஓடணும் அப்படின்னு நினச்சி தான் படம் எடுக்கிறாங்க. இல்லை இல்லை அது இல்லை 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 மன்னிச்சிருங்க சரி சரிங்க சார், சாரி மன்னிச்சிருங்க. இல்லை சார் மன்னிச்சிருங்க சாரி சார் சார் சாரி சார் பாதம் தொட்டு வணங்குகிறேன். சாரி 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 சரி சரி மன்னிச்சிருங்க மிக்க நன்றி. நீங்கள் வந்து நடுவில் இந்த மாதிரி குரல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். இல்லை இல்லை புரியுது இல்லை, சமீப காலமாக என்ன அறியாமலே இந்த வார்த்தைகள்லாம் வந்துடுது. நான் மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அதனால் மிக தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உண்மை உண்மை உண்மைதான் சார். சார் அதாவது சார் இல்லை இல்லை புரியுது. சமீப காலமாக என்னுடைய வசனங்கள் இந்த இதில் ஒரு ட்ரெண்ட் ஆனதுனால ஆடியன்ஸே அது வந்து விரும்பி கேட்குறாங்க. அதனால தான் இது நான் சொன்னது. பெரியவங்களுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள் சார், சரிங்களா? பெரியவங்களுக்கு நான் எப்போவுமே மரியாதை கொடுக்குற ஆள். சில பேருக்கு நான் பேசுனது தவறாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் மிக தாழ்மையாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பேச வந்ததை சொல்லிடுறேன். ஒரு டைரக்டருமே ஒரு தயாரிப்பாளருமே ஒரு படம் எடுக்கும்போது இந்த படம் ஓடணும் அப்படின்னு நினச்சி தான் படம் எடுக்கிறாங்க. பூசணிக்காய் சுற்றுறாங்க, டெய்லியும் தேங்காய் உடைக்கிறாங்க. அது ஒரு படங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அந்த படம் வந்து ஓடாமல் போயிடுது. அதனால் தயவுசெய்து நீங்கள் இன்றைக்கி கேஜிஎஃப் படம் நல்லாயிருக்கு, நானே ஒத்துக்கிறேன் தான், ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தப்பு இல்லை, இன்னொருத்தரை இழிவுபடுத்தி சொல்லி அந்த படம் பார்க்க போனதுக்கு நான் வந்து இந்த படம் பார்க்க வந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எந்த ஒரு நடிகருமே எந்த ஒரு தயாரிப்பாளருமே பணம் போட்டு தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு ரசிகர்கள் அதை மனதில் கொண்டு அடுத்தவர்களை புண்படுத்தி பேச வேண்டாம். அதே மாதிரி ராஜன் சார் வந்து ஒரு வார்த்தை வந்து சொன்னார், அது வந்து கரெக்டு. என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களும் அதே தான் சொன்னார். என்னது, ஒரு கட்டவுட்டுக்கு வந்து ஒரு பேனருக்கு வந்து பால் ஊற்றுறீங்க, அந்த பால் ஊற்றுறதுக்கு பதிலாக அந்த பாலை ஏழைங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார், அதுக்கு நான் தலை வணங்குகிறேன். அப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு பெரிய மனுஷங்க சொல்லும்போது அதனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ள இளைஞர்கள் அதை புரிந்து கொண்டு அதை நடக்கணும். இதை வந்து இப்போ நம்ம ராஜன் சார் சொன்னாங்க, நான் ஒத்துக்கிறேன். இதே தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சிம்பு சார் கூட சொல்லியிருந்தாங்க, என்னோடய கட்டவுட்டுக்கு வந்து பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு. அதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். என்னுடைய பேச்சு தான் சிம்பு, என்னுடைய மூச்சு தான் சிம்பு, என்னோடய வாட்சு தான் சிம்பு. அருமையான இந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த காதல் சுகுமார் அவர்களுக்கும், இயக்குனர் அலெக்ஸ் சார் அவர்களுக்கும், பிஆர்ஓ கோவிந்தராஜ் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆகணும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ லவ் யூ ஆல். தம்பி, சபை நாகரிகம்னு ஒன்று உண்டு, உங்களுக்கு பழக்கமான வார்த்தை அது இருக்கலாம், ஆனால் சபையில் நாகரிகமான நல்ல பண்பாடு உள்ள மக்கள் இருக்கிற இடத்துல அப்படி யார் அந்த வார்த்தையை விரும்புகிறாங்களோ அங்கே போனால் 1000 ரூபா சொல்லு, அவன் அப்படி 1000 ரூபா சொல்லு. இந்த சபையெல்லாம் நான் ஏற்கனவே லியாகத்தால் ராசி அழகப்பன் இவர்கிட்ட கேட்கவே முடியல என்னால். நான் வண்ணார பாட்டக்காரன், நான் வாய் தரேன்னா என்ன வரும் தெரியுமா? எடுத்த உடனே அதுதான் வரும். அதுக்காக சபை எரிந்து பேசணும் இல்லையா? அவர் கேடி பையன்கிட்ட பேசணும்னா அப்படி தான் பேசுவேன். அதனால் வேண்டாம், இல்லை இது ஒரு ரைட், இனி பேச மாட்டார். அவரோட பப்ளிக்லேருந்தே எதிர்ப்பு வந்துருச்சு தம்பி, வேணாம். நமக்கு எங்கே ரசிக்கிறாங்களோ அங்கே போய் பேசுங்க. இப்போ எதுக்காக நான் வந்தேன்னா, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகிறேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கு தான் வந்தேன். ஏன் லியாக தலியான், ராசி கண்ணப்பன், நம்முடைய கசாலி, துளசி அண்டு சேகர், ராமதாஸ் எனக்கு எதிரி, அவன் என் எதிரில் இருந்துக்கிட்டே என்னை வாருவான். அதனால் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த பிஆர்ஓ முரளி அவங்க வீட்டு கல்யாணம், நாங்கள் இருக்கணும் ஒரு அண்ணனாக இருந்து அதை நடத்துக்கு, அதுக்கு தான் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே ஆடியோ இதை ஒரு திறந்து விட்டு போக சொன்னார். அந்த காரியத்தை செஞ்சுட்டு உங்கள்கிட்ட விடைபெறுவார். நன்றி, வணக்கம். படத்தில் நடித்த தொழில்நுட்ப கலைஞர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். வாங்க
இப்பொழுது படத்தின் இசை வெளியீட்டை திரு இயக்குனர் வசனகர்த்தா அண்ணன் லேகத்திலேயான அவர்கள் வெளியிட அண்ணன் திரு கே ராஜநாதன் அவர்கள் அதை பெற்றுக்கொள்வார்கள்.